வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புரேவி புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கடந்த முப்பத்தி முப்பத்தி மூன்று மணி நேரமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் தெரிவித்துள்ளார் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களிலும் புதுச்சேரி கேரள மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்தார் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கக்கூடும்